வணக்கம் மாணவர்களே சேனா ரூபசிங்கம் நான் குருகுலம் ஆசிர் நிகழ்வினூடாக தங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்வடைகின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிரியல் வினாத்தாளுடன் தொடர்பான கலந்துரையாடலை இன்றைய வகுப்பில் மேற்கொள்ள உள்ளேன் எங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் கைவசமுள்ள ஒரே ஒரு வினாத்தாள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாத்தாளாக இருக்கும் இதன் முதல் பகுதி பல்தேர்வு வினாக்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துரையாடப்பட உள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வினாக்களோட தொடர்பான விஷயங்களை நான் மூன்று கட்டங்களில் கலந் கதைச்சு கொண்டு போவேன் அதில் முதலாவதாக வினாவை வாசித்து அதற்குரிய விடையை தெரிவு செய்யவும் தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் ஏனைய விடைகள் அல்லாத விவரங்களுடன் தொடர்பான விளக்கங்களை குறிப்பிடவும் மேலதிகமாக மூன்றாவது கட்டத்தில் இந்த வினாவினுடைய பாடத்திட்டம் சார்ந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் என்னுடைய கலந்துரையாடல் அமையும் இனி நான் உங்களுக்கு முதலாவது வினாவுடன் தொடர்பான விவரத்தை கையாள உள்ளேன் அல்லது அதனுள் பிரவேசிக்க செய்கின்றேன் உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு மாமூலக்கூறாகும் புன்னங்கமாகும் கலம் ஆகும் இளையம் ஆகும் அங்கம் ஆகும் ஆக இந்த மாமூலக்கூறு ஆகும் அடிப்படை கட்டமைப்பு தொழில் ரீதியான விவரமாக அமைவதற்கான சாத்தியம் இல்லை மாமூலக்கூறு எங்களை பொறுத்தவரையில் உயிரின் பண்புகளை பிரதிபலிப்பதில் டிஎன்ஏ ரெட்டித்தலின் மூலம் அந்த பண்பை பிரதிபலிக்கின்றது எவ்வாறாயினும் புன்னங்கம் உயிர் தொழிற்பாடுகள் ஒன்றை குறிப்பிடுவதாயினும் அது முழுமையான தொழிற்பாடு கட்டமைப்பு ரீதியான அலகுகளை அல்லது செயற்பாடுகளை வெளிப்படுத்தும் என்பது இல்லை அடுத்த கட்டம் கலம் எங்களை பொறுத்தவரையில் வரையில் களம் கட்டமைப்பு ரீதியானதும் தொழில் ரீதியானதுமான அழகாக காணப்படுகின்றது எனவே விடை மூன்றாவதாக அமைவதற்கான சாத்தியம் பெருமளவிலானது கலங்களினுடைய செயற்கையால் உருவாவது இளையமும் அங்கம் இளையங்களினுடைய செயற்கையால் உருவாவதுமாக இருக்கின்ற போதும் எங்களை பொறுத்தவரையில் இந்த வினாவுக்கான ஆகத்திருத்தமான விடை கலமாக இருக்கும் எனவே விடை இலக்கம் மூன்று என்பது சரியான திருத்தமான விடையாக இருக்கும் இது போன்ற வினாக்களை பெரும்பாலும் நாங்கள் வினாத்தாளினுடைய ஆரம்ப பகுதியில் முதல் ரெண்டொரு வினாக்களுக்குள்ள சந்திப்பது வழக்கம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமாகும் எனவே இது உயிரியல் பாடத்தின் பால் நாங்கள் வை திருக்கின்ற நம்பிக்கையையும் எங்களினுடைய உறுதியையும் வெளிப்படுத்தத்தக்க வகையில் அமைந்திருக்கிற வினா மிகவும் நிதானமாக நீங்கள் இந்த வினாவை அணுகி சரியான திருத்தமான விடையை தெரிவு செய்வதன் மூலம் எங்களுடைய மிகுதி பரீட்சை நோக்கங்கள் முழுவதையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதனை தயவு செய்து கவனியுங்கள் எனவே பெரும்பாலும் உங்களுக்கு முதலாவது வினா பல்தேர்வு வினா இலகுவானதாக எளிமையானதாக அநேகமாக பாடத்திட்டத்தினுடைய முதல் பகுதிகளில் முதலாவது அல்லது ரெண்டாவது அலகில் அமைகின்ற வினாவாக இருக்கின்றமை நாங்கள் அனைவரும் அறிந்ததாக இருக்கும் எனவே மீண்டும் மூன்றாவது விடை அடிப்படை அங்கிகளினுடைய உயிரிகளினுடைய கட்டமைப்பு ரீதியானதும் தொழில் ரீதியிலானதுமான அடிப்படை அழகாக காணப்படுகின்றதன் மூலம் ஆகத்திருத்தமான விடை மூன்றாவது ஆகும் தொடர்ந்து நான் இரண்டாவது கேள்வியை எதிர்கொள்கின்றேன் அல்லது இரண்டாவது கேள்வியோட தொடர்பான கலந்துரையாடலுக்கு பிரவேசிக்கின்றேன் இத்தகைய சில நியூக்ளியோடைட்டுக்கள் என இந்த வினா ஆரம்பிக்க செய்கின்றது ஆக இத்தகைய வினாக்களின் பொருட்டு இங்கே எங்களுக்கு வினாவில் சரியான வடியை தெரிவு எனவோ அன்றி பிழையான வடியை தெரிவு செய்கனவோ மிகவும் பொருத்தமானது பொருத்தமற்றது என்பது போன்ற விவரங்கள் எதுவுமே இல்லாமல் வினா தண்டானது அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் கொஷன்ஸ் ஸ்டெம் என்று சொல்லப்படுகின்ற வினா தண்டானது ஒரு தொக்கி நிற்கின்ற விடயமாக காணப்படுகின்றதை பல் கமாவின் மூலம் காட்புள்ளியின் மூலம் நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வினாவின் பொருட்டு நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற துலங்கல்களுள் ஆக திருத்தமான சரியான விடையினை தெரிவு செய்வதன் மூலம் இந்த வினாவுக்கான விடியை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக முதலாவது விடை எட்சோசு வெள்ளங்களை கொண்டிருக்கும் சேதன துணைக்காரணிகளாக செயற்படும் ரெண்டாவது விடை நொதியங்களாக செயற்படும் ஆக்சிசன் காவிகளாக செயற்படும் உணவு ஒதுக்கங்களாக பயன்படும் என்பன இந்த துலங்கல்களாக விடைகளாக இருக்கும் இவற்றுள் மீண்டும் சில நியூக்ளியோடைட்டுக்கள் நியூக்ளியோடைட்டுக்கள் தொடர்பான சரியான துலங்களை தெரிவு செய்து கொள்ள வேணும் எங்களுக்கு நாங்கள் நியூக்ளியோடைட்டுக்கள் நைதரச மூலங்கள் வெல்லங்கள் ஃபஸ்ஃபேட்டுக்கள் என்பனவற்றால் ஆனவை என்ற தகவல் உங்களுக்கு தெரியும் சில நியூக்ளியோடைட்டுக்கள் எனவே நியூக்ளியோடைட்டுக்களை பற்றிய தகவல்களை கொண்டிருக்கின்ற இந்த துலங்கல்களுள் முதலாவது துலங்கல் ஹெக்சோசு வெல்லங்களை கொண்டிருக்கும் நாங்கள் அறிந்த வரையில எங்களுடைய பாடத்திட்டத்திலே அடங்கி இருக்கின்ற நியூக்ளியோடைட்டுகள் பென்டோசு வெள்ளங்களை கொண்டவை எனவே இந்த முதலாவது துளங்கள் பொருத்தமற்ற விடையாக இருக்கும் சேதன துணை காரணிகளை கொண்டிருக்கும் என்பது துணை காரணிகள் துணைக்காரணிகள் நொதியங்களினுடைய தொழிற்பாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற காரணிகள் அதே நேரம் நொதியங்களுக்குரிய தொழிற்பாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற காரணிகள் சேதனம் சேதனமானவையாக இருக்கலாம் சேதன பதார்த்தங்களாக இருக்கலாம் அல்லது அசேதன பதார்த்தங்களாக இருக்கலாம் அசேதன பதார்த்தங்கள் உலோக அயன்கள் ஏவிகளாக காணப்படும் இங்கே நியூக்ளியோடைட்டுக்கள் சேதன பதார்த்தங்கள் எனவே சேதன துணை காரணிகளாக செயற்படும் என்ற குற்று எங்களுக்கு இதுவரையில் காணப்படுகின்ற துலங்கல்களுள் திருத்தமான துலங்களாக சரியான விடையாக இருக்கும் எவ்வாறாயினும் நான் மூன்றாம் நாலாம் ஐந்தாம் துலங்கல்களை பற்றிய தகவல்களையும் உங்களுடன் கலந்துரையாட வேண்டும் நொதியங்களாக செயற்படுமென்றது உண்மையில் துணை காரணிகள் நொதியங்களினுடைய தொழிற்பாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற துணையான காரணிகளே தவிர நொதியங்கள் அல்ல நொதியங்கள் புரதங்கள் பெரும்பாலும் பொறுத்த பொறுத்தவரையில் இந்த மூன்றாவது துலங்கல் கூட திருத்தமற்றதாக இருக்கும் நான் எனவே அதுவும் பிழையான விடையாக இருக்கும் ஆக்சிஜன் காவிகளாக செயற்படுபவை சுவாச நிறப்பொருட்கள் என்றபடியால் நாங்கள் அந்த விடையும் கூட திருத்தமற்றது மேலும் உணவதுக்கங்களாக பயன்படுபவை ஒதுக்கங்கள் ஒதுக்கங்கள் சேமிப்புக்களாக இருக்கும் ஆக எங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இலிப்பிட்டுக்கள் கார்போஹைட்ரேட்டுக்கள் குறிப்பாக கிளைக்கோஜின் மாப்பொருள் கிளைக்கோஜின் விலங்குகளில் மாப்பொருள் தாவரங்களில் என்றவாறு சேமிப்பு பதார்த்தங்களாக காணப்படுவனவே தவிர நியூக்ளியோடைட்டுகள் அல்ல என்பது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் எனவே ஐந்தாவது விடயம் பிழையானதாக தவறானதாக இருக்கும் தொடர்ந்து நான் மூன்றாவது வினாவுடன் தொடர்பான விவரத்துக்கு செல்கின்றேன் நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது நுணுக்கு காட்டிகளை பற்றிய விவரம் எங்களுக்கு ரெண்டாவது அலகில் இடம்பெறுகிறது ஒளி நுணுக்கு காட் முதலாவது துளங்கள் ஒளி நுணுக்கு காட்டியில் கட்புல ஒளி பொருள் வில்லையின் ஊடாகவும் பின்னர் மாதிரியினூடாகவும் செலுத்தப்படுகின்றது ஒளி நுணுக்கு காட்டியில் கதிர்கள் பயன்படுத்தப்படும் கட்புலனாக ஒதிர் ஒளி கதிர்கள் பயன்படுத்தப்படும் இந்த ஒளிக்கதிர்கள் முதலில் செலுத்தப்படுவது மாதிரியினூடாக தொடர்ந்து பொருள் கண்வில்லைகளின் ஊடாக செலுத்தப்படுகின்றது என்பது எங்களுக்கு ஒளிநுணுக்கு காட்டியோட தொடர்பான கற்கையின் கீழ் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் எனவே இந்த முதலாவது விட பொருத்தமற்றதாக இருக்கும் ரெண்டாவது விடையை பொறுத்த வரையில் ஒளிக்கட்டி ஒன்று வெற்றிடத்தினூடாக எறியப்படுதலே இலத்திரன் நுணுக்கு காட்டியின் தத்துவமாகும் வெற்றிடத்தினூடாக ஒலிக்கட்டகள் எறியப்படுகின்றது என்ற ரெண்டு விபரங்கள் எங்களுக்கு அதில் தவறானவையாக காணப்படுகின்றன ஒளிக்கதிர்கள் கற்புலனாக ஒளிக்கதிர்கள் இளத்திர நுணுக்கு காட்டியில் பயன்படுத்தப்படுறதில்லை ஒளி நுணுக்கு காட்டியிலேயே பிம்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக இவற்றை பயன்படுத்துகின்றது என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் கற்றுக்கொண்ட விபரம் இளத்திறன் நுணுக்கு காட்டியில் இளத்திரன் கற்றகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது தெரியும் ஆக நுணுக்கு காட்டிகளினுடைய இலத்திறன் கற்றைகளை பயன்படுத்துகின்றதன் மூலம் இளத்திறனினுடைய பருமனை விட பெரிய ஆக எங்களுக்கு அணுவினுடைய பிம்பத்தைத்தானும் பெற்று பெற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான நுணுக்கு காட்டியாக இளத்திறன் நுணுக்கு காட்டி இருக்குது ஒளி நுணுக்கு காட்டிய அத்தகைய தேவைகளின் பொருட்டு பயன்படுத்த முடியாது ஆக எங்களுக்கு ஒளி நுணுக்கு ஊடாக வெற்றிடத்தின் ஊடாக இலத்திரன் கட்டைகளை செலுத்த வேண்டும் ஏனெனில் இலத்திரன் கட்டைகள் வழியினால் சிதறலடையும் படியால் நாங்கள் இலத்திரன் நுணுக்கு காட்டிய வெற்றிடத்தின் கீழ் இலத்திரன் கட்டைகள் செலுத்தப்படுகின்ற பாதையை பேணிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இந்த விடையும் தவறானதாக பிழையானதாக இருக்கும் என்பதை தயவு செய்து கவனியுங்கள் மூன்றாவது விடயத்திற்கு விடைக்கு போவோமையாயிருந்தால் அலகிடம் இலத்திரன் நுணுக்கு காட்டி அலகிடம் இழுத்திர நுணுக்கு காட்டி நுண்காட்டி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கும் கலங்களின் உட்கட்டமைப்பை கற்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது அலகிடும் நுணுக்கு காட்டி கலங்களின் உட்கட்டமைப்பை படிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆக அழகிடுகின்ற முயன்றது மிக நுட்பமாக அதுவும் கலங்கள் புன்னங்கங்களினுடைய மேற்பிறப்புகளில காணப்படுகின்ற தகவல்களை பிரித்தறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது தான் அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டியினுடைய தொழிலாக இருக்கும் இங்கு எங்களுக்கு அலகுடுமிலத்தர நுணுக்கு காட்டி உட்கட்டமைப்பு விவரங்களை படிக்கிறதற்கு என கற்பதற்கு என தரப்பட்டிருக்கின்ற கூற்றானது தவறானதாக இருக்க வேணும் மேற்பரப்புக்குரிய தகவல்கள் உட்பரப்புக்குரிய தகவல்கள் இளமணியினுடைய வெளிப்புறம் சவினுடைய மேற்பரப்பு இளமணியினுடைய உட்புறம் சவினுடைய முகடுகள் காளிகள் போன்ற விவரங்கள் உட்புற கட்டமைப்புகளாக இருக்கும் எனவே இங்கு உட்கட்டமைப்பை படிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்ற தகவல் பிழையானது தவறானது தத்துவமாகும் என்பது கூட ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரெண்டாவது விடையில் தான் நுணுக்கு காட்டிகளினுடைய அடிப்படை அதாவது உரு பெருக்கத்தினுடைய அளவுதான் இங்கே கொள்கை அளவில் பயன்படுத்தப்படுகின்ற விடயம் என்பதனால அந்த விடையும் பிழை இதுவும் பிழை அதாவது ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய விடைகள் விடைத்துலங்கல்கள் தவறானவையாக இருக்கும் நாலாவது விடைத்துலங்களுக்கு செல்வோமையாயிருந்தால் உயிருள்ள மாதிரிகளின் விபரமான கற்றலுக்காக ஊடுகடத்தும் இளத்திறன் நுணுக்கு காட்டி பயன்படுத்தப்படுகின்றது விபரமான கற்றலுக்காக இலத்திறன் நுணுக்கு காட்டிகள் பயன்படுத்தப்படும் உண்மை ஆனால் இலத்திறன் நுணுக்கு காட்டிகளில் மாதிரிகளை நாங்கள் வெற்றிடத்தில் பேண வேண்டும் வெற்றிடத்தில் பேணப்படுகின்ற மாதிரிகளை உயிருள்ள நிலையில் பேணிக்கொள்ள முடியாது எனவே அவை இறந்தவையாக காணப்பட வேண்டும் ஆதலால் உயிருள்ள மாதிரிகளின் விவரமான கற்றலுக்காக என்ற கூற்று தவறானது இளத்திறன் நுண்காட்டிகள் ரெண்டு விதமானவை அவற்றில் ஒன்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த அழகிடும் நுணுக்கு காட்டி மற்றும் ஊடுகடத்தும் இளத்திறன் நுணுக்கு காட்டி எந்த விதத்துக்குரிய நுணுக்கு காட்டியாக இருந்தாலும் அங்கே மாதிரிகள் உயிருள்ள நிலைமையில் பேணப்பட முடியாது எனவே நாலாவது விடையும் தவறானது உருப்பெருக்கமும் பிரிவலுவும் நுணுக்கு காட்டிகள் எல்லாவற்றினதும் முக்கியத்துவம் வாய்ந்த இயல்புகளாகும் உருப்பெருக்கமும் பிரிவெலவும் ஒரு பெருக்கம் மெக்னிஃபிகேஷன் ஒரு பெருக்க வலு மெக்னிஃபிகேஷன் வேல்யூ பிரிவெலு பிரித்தறிதல் டிஃப்ரெக்ஷன் பிரிவெலு பிரித்தறிகின்ற பெருமானம் அதாவது எந்தளவு தூரத்திலே அடுத்துள்ள ரெண்டு புள்ளிகள் மிக குறைந்தளவு தூரத்தில் காணப்படுகின்றனவோ அந்த தூரத்தின் அளவு ரெண்டு புள்ளிகளை ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபடுத்தி அறிகிறதற்கு அவை ரெண்டும் எந்தளவு மிக குறைந்தளவு தூரத்தில் காணப்படுகின்றனவோ அந்த தூரத்தின் பெருமானம் பிரிவலுவாக இருக்கும் ரெண்டு புள்ளிகளும் இந்த தூரத்திலும் பார்க்க குறைந்தளவு தூரத்தில் காணப்படுமே ஆயிருந்தால் அவை ஒரே புள்ளியாக தெரியும் பார்ப்பவருக்கு ஒரே புள்ளியாக தென்படச் செய்யும் எனவே பிரிவலு நுணுக்கு ஒன்றினுடைய அதனுடைய தொழிற்பாட்டினுடைய வெளிப்படுத்துகையாக பயன்பாடாக காணப்படும் உறுப்பெருக்க வலுவையும் பிரிவலுவையும் வலுவையும் என்று சொல்லுவோம் பரமானங்களாக இருக்கும் எந்த நுணுக்கு காட்டிகளாகவும் இருந்தாலும் ஒளி நுணுக்கு காட்டிகளாக இருக்கலாம் இலத்திர நுணுக்கு காட்டிகளாக இருக்கலாம் அந்த நுணுக்கு காட்டிகளினுடைய பரமானங்களாக பரிமாணங்கள் அல்ல பரமானங்களாக பரிமாணங்கள் என்றது டிமென்ஷன்ஸ் எம்எல்டி என்று பார்த்திருப்போம் ஆனால் இது பிரிவலுவாக உருப்பெருக்கமும் பிரிவலுவும் பரமாணங்களாக காணப்பட செய்கின்றனவாக இருக்கும் அவை இங்கே எங்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டு இந்த வினாவில் இயல்புகள் ஆக காணப்படுமென தரப்பட்டிருக்கின்றது ஆக எங்களை பொறுத்த வரையில் இருக்கின்ற ஐந்து விடைகளுக்குள்ளையும் மிகச்சிறந்த துலங்களாக ஐந்தாவது விடை காணப்படச் செய்யுது எவ்வாறாயினும் சில வேளைகளில் நாங்கள் பார்க்கின்ற வினாத்தாள் எங்கள் கைவசமுள்ள வினாத்தாளில் சில வேளைகளில் நுணுக்கு காட்டிகளின் அல்லது நுணுக்கு காட்டியின் என்பது போன்றவற்றிற்கிடையிலான குற்றெழுத்து இக்கன்னாக்கள் காணப்படாத வகையில் இருக்கலாம் எங்கட வினாத்தாளில் ஆனால் நாங்கள் அவற்றையெல்லாம் கவனித்து அவற்று குறித்தான விடயங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த வினாவினூடாக நீங்கள் சென்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன் எனவே ஆகத்திருத்தமான விட அஞ்சாவதாக இருக்கும் நாலாவது வினா குளியவன் கூட்டில் வினா ஆரம்பிக்குது ஒற்றை தனி சொல்லல கமா காட்புள்ளி எனவே இந்த வினாவின் பொருட்டு தரப்பட்ட விடைகளுக்குள்ள நாங்கள் ஆகத்திருத்தமான சரியான விடையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இங்கே இந்த வினாவின் பொருட்டு குளியவன் கூட்டோட தொடர்பான சரியான தகவலோ அன்றை மிக திருத்தமான பிழையான தகவல் அல்லது மிக பொருத்தமான என்ற வகையில் எங்களுக்கு வினா இடம்பெறவில்லை எனவே இந்த வினாவின் பொருட்டு தரப்பட்ட துலங்கல்களுள் மிக திருத்தமான சரியான துலங்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் குளிய முதலாவது விட நுண்புண்குழாய்கள் அட்டினினால் உருவாக்கப்படுகின்றன ரெண்டாவது விடை கெரட்டின் இருப்பதில்லை மூன்றாவது விடை புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண்குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன நான்காவது கலப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவில் நுண்ணுழைகள் சம்பந்தப்படுகின்றன இந்தாவது கலங்களிலிருந்து பதார்த்தங்களை சுரப்பதற்கு இடைத்தர இலைகள் பாதைகளை வழங்குகின்றன மீண்டும் நுண்புண்குழாய்கள் உருவாக்கப்படுகின்றன அக்டினால் உருவாக்கப்படுகின்றன நுண்புண்குழாய்கள் மைக்ரோ டிபியூல்ஸ் டியூப் என்றால் குழாய் டிபியூல் என்றால் சிறு குழாய் புன்குழாய் மைக்ரோ டிபியூல் என்றது நுண்புண்குழாயாக இருக்கும் நுண்புண்குழாய்களை நாங்கள் ஞாபகத்தில் இருக்கிற அறிவின்படி டிபியூலினால் ஆனவை ஆக இருக்கும் எனவே ஆக்டினால் என்றது தவறான விடையாக இருக்கும் ஆக்டின் எங்களுக்கு குளியவன் கூட்டினுடைய நுண்ணிலைகளை அமைக்கிறதுல பங்கு கொள்கின்றது என்பது தெரியும் ஆக ஆக்டின் நுண்ணுலைகளை அமைக்குமே தவிர நுண்புண்குழாய்களை அமைக்கின்றது ட்ரிபியூனின் என்ற படியால் இந்த விடை தவறானதாக இருக்கும் கெரட்டின் இருப்பதில்லை ரெண்டாவது விடை கெரட்டின் இருக்கும் குளியவன் கூட்டில எங்கே நுண்புண்குழாய்களிலும் காணப்பட மாட்டாது நுண்ணிலைகளிலும் காணப்படுறதில்லை இடைத்தர இடைநிலை இலைகளில் காணப்படும் கேரட்டின் இந்த இடைநிலை இலைகள் அல்லது இடை ர இலைகள் எங்களுக்கு வினாத்தாளில் இடைப்பட்ட இலைகள் என தரப்பட்டிருக்கின்றது இந்த இடைத்தர இ அல்லது இடைநிலை இலைகள் கல வகைகளுக்கேற்ப வெவ்வேறு விதமான ரசாயன பதார்த்தங்களால் ஆனவையாக இருக்கும் அவற்றுள் ஒன்று கெரட்டின் எனவே கெரட்டின் இருப்பதில்லை என்ற விடை தவறானது பிழையானது அடுத்தது மூன்றாவது விடைக்கு போவேனேயாயிருந்தால் புன்னங்கங்களின் அசைவில் நுண்குழாய் நுண்புண்குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன புன்னங்கங்கள் இளைமணிகள் மணிகள் போன்றவையாக இருக்கும் இந்த இளைமணிகள் மணிகள் போன்றவை கலங்களுக்குள்ள மணிகள் ஒளிச்சரிவு கூடுதலாக கிடைக்கிற இடங்களை நோக்கி வேலிக்காற்புடைக்கல விளைய கலங்களுக்குள்ள மேற்புறமாக நகர வேண்டுமென்றால் இந்த நுண்புண்குழலுக்கள் தொழிற்படும் அதே மாதிரி தான் களத்துக்குள்ள சக்தி வேண்டபெற இடமொன்றுக்கு இளைமணி நகர்ந்து கொள்ள வேண்டுமையா இருந்தால் இந்த நுண்புண்குழல் நகர்ந்து கொள்ளும் ஆக இது போன்ற புன்னங்கங்களினுடைய அசைவில் நுண்புண்குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன நான்காவது விடை கலப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவில் நுண்ணுளைகள் சம்பந்தப்படுகின்றன ஒரு விதத்தில் நிறமூர்த்தங்களும் புன்னங்கங்கள் தான் இந்த புன்னங்கங்கள் ஆன நிறமூர்த்தங்கள் கலப்பிரிவின் போது கலத்தினுள் வெவ்வேறு இடங்களை நோக்கி அதாவது களத்தினுடைய முனைவுகளை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகர்கின்ற வேளையில் நுண்புண்குழலுருக்களினுடைய உப அலகுகளான மூலக்கூறுகள் சேர்ந்தும் விடுபட்டும் கொள்கின்றதன் மூலம் நுண்புண்குழல் உருக்களினுடைய நீளங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற மாறுபாடுகள் இந்த புண்ணங்களை வெவ்வேறு இடங்களை நோக்கி அசைக்கின்றமைக்கு காரணமாகும் ஆதலால உருக்கள் நிறமூர்த்தங்களின் அசைவில பங்கு கொள்ளும் ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடையானது நுண்ணிலைகள எனவே நாலாவது விடை தவறான விட ஐந்தாவது விட கலங்களில் இருந்து பதார்த்தங்களை சுரப்பதற்கு இடைத்தர இலைகள் பாதையை வழங்குகின்றன கலங்களில் இருந்து பதார்த்தங்களை சுரப்பதற்கு கலங்களுக்குள்ளே இருந்து புரதக்கடத்தல் ஒழுங்குபடுத்தப்பட்ட புரத கடத்தலை பற்றி நாங்கள் புரோட்டீன் டிராஃபிக்கிங்கில் பார்த்திருக்கிறோம் அங்கே பார்த்தது மாதிரியான தகவல்களின் பொருட்டு எங்களுக்கு புடகங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றனவே தவிர இடைநிலை இலைகளோ அல்லது இடைத்தரமான இலைகளோ பயன்படுத்தப்படுகின்றது இல்லை எனவே ஐந்தாவது விடையும் தவறானதாக இருக்கும் ஆக மூன்றாவது விடையான புன்னங்கங்களின் அசைவில் குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன என்ற கூற்று ஆகத்திருத்தமானது என்பதனால இந்த விடை முழுமையான நிறைவான திருத்தமான விடையாக இருக்கும் நுண்புண் உருக்கள் டிபியூலினாலானவை கெரட்டின் காணப்படும் கலப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவுக்கு நுண்ணுலைகள் சம்மந்தப்படுறதில்லை குழலுருக்கள் தான் சம்பந்தப்படுபவை கலத்தினுடைய பதார்த்த சுரத்தல்ல புடகங்கள் தான் என்ற படியால் எங்களுக்கு அந்த விடையும் தவறானது மூன்றாவது விட திருத்தமான விடையாக இருக்கும் அஞ்சாவது வினா கலவட்டத்தில் இதுவரையில் ரெண்டு மூன்று நாலு ஆகிய வினாக்கள் இந்த வகையில் இச்சத்தோடு தரப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான அல்லது வசனத்துக்கு பொருத்தமான திருத்தமான விடையை தெரிவு செய்து கொண்டு வந்தது போல இந்த வினாவும் கலவட்டத்தில் என ஆரம்பிக்கிறது எனவே சரியான மிக பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் காணப்படுகின்றோம் ஜீவன் அவத்தையின் போது டிஎன்ஏ தொகுப்பு நடைபெறும் எங்களுக்கு கலவட்டம் ஒரு கலப்பிரிவு முடிந்ததிலிருந்து அடுத்த கலப்பிரிவு தொடங்குவது வரையிலான காலப்பகுதி என்பது நாம் அறிந்தது இந்த கலவட்டத்தில் பல அவத்தைகள் ഒരു അവ എം മൈറ്റോസി അടുത്തത് ഇടവത്തെ ഇടവത്തെയ മൂന്ന് ഉപ അവം അടുത്തത് എസ് സിന്തോം ജി ടു ഇടവെളി അവം ஆக இந்த வகையில் மூன்று உப அவகள அது தவிரந்த மீதி மைட்டோசிஸுக்குரிய எம் அவத்தை குறித்தான முன்னவத்தை அனுபவத்தை மேன்முகவத்தை ஈட்டவத்தை தற்சமயம் இந்த அனுபவத்தை கூட முன்னனுபவத்தை அனுபவத்தை என்ற வாராக காணப்படுகின்ற இந்த அவத்தைகளுக்குள்ள தரப்பட்ட கூற்றுக்களுள் மிக பொருத்தமான திருத்தமான சிறந்த விடையை நாங்கள் தெரிவு செய்கிறதன் மூலம் இந்த வினாவை எதிர்கொள்ள வேண்டும் ஜீவன் அவத்தையின் போது டிஎன்ஏ தொகுப்பு நடைபெறும் பிழையான கூற்று ஏனென்றால் வளர்ச்சி குறித்தான ஜீவன் அவத்தையின் போது புரத தொகுப்பு நடைபெறும் புரதத் தொகுப்பு புன்னங்கங்களினுடைய கலத்தொழிற்பாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற ஏனைய கட்டமைப்பு கூறுகளினுடைய ஆக்கங்களுக்குரிய புரதத் தொகுப்பு நடைபெறும் மே தவிர டிஎன்ஏயினுடைய தொகுப்பு நடைபெறுவது இல்லை என்பதனால் அந்த கூற்று பிழையானது அதே வேளை எங்களுக்கு தெரியும் டிஎன்ஏயினுடைய தொகுப்பு நடைபெறுகின்ற உப அவத்தே எஸ் அவத்தையாக இருக்கும் டிஎன்ஏயினுடைய தொகுப்பு என்பது இங்கு டிஎன்ஏயினுடைய ரெட்டித்தலை குறிக்கின்ற விடயம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த முதலாவது விடை தவறானது ரெண்டாவது விடை ஜி அவத்தையின் போது தொகுப்பு நடைபெறும் ஜீவன் அவத்தையில புரத தொகுப்பு நடைபெறும் எஸ் அவத்தையில புரத தொகுப்பு நடைபெறும் எஸ் அவத்தையில நடைபெறுகின்ற புரத தொகுப்பு ஹிஸ்டோன் வகைக்குரிய புரதங்களினுடைய ஆக்கம் அவத்தையில ஹிஸ்டோன் வகை புரதங்களின் மீது டிஎன்ஏ சுருண்டு கொள்கின்ற செயற்பாடு இடம்பெறும் ஜி டூ அவத்தையில் புரத தொகுப்பு நடைபெறும் அதே நேரம் இந்த ஜி டூ அவத்தையில் நடைபெறுகின்ற புரத தொகுப்பானது ஜீவன் அவத்தையில் ஆரம்பித்த அதே புரத தொகுப்பு தொடர்ந்து நடைபெறும் வளனுள்ள இந்த தகவலை நீங்கள் இந்த வகையில் தான் பார்ப்பீங்க நான் இதுவரையில் கதைத்து வந்த நான்கு வினாக்களுடனும் தொடர்பான விடைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அத்தனையும் வளனுள்ள பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் ஏன் இந்த கட்டத்தில் நான் இதனை குறிப்பிடுகின்றேன் என்றால் புரதத் தொகுப்பு தொடர்ந்து நடைபெறும் புரதத்தொகுப்பு தொடரும் என்ற தகவல் வளனு உள்ள இருக்கு வளநூல்ல அச்சொட்டாக தரப்பட்டிருக்கின்ற விவரங்களில் இருந்து சற்று வேறுபடுகின்ற வேளையில கூட நாங்கள் வளனுள்ள கற்றுக்கொண்ட விடயங்களை அடியொற்றியதாக எங்கள் சிந்தனை செயற்பாடு இடம்பெற வேணும் என்பதனை வலியுறுத்துவதற்காக இந்த வகையில் இதனை சந்தர்ப்பத்தில் குறிப்பிடச் செய்கின்றன் எனவே ஜி டூ அவத்தையின் போது தொகுப்பு தொடர்ந்து நடைபெறும் இங்கே இதைவிட திருத்தமான விடைகளவையும் இதற்கு கீழே வராத பட்சத்தில் ரெண்டாவது விடை ஆக திருத்த விடைய திருத்தமான விடையாக இருக்கலாம் என்பதனை நாங்கள் கருத்திற்கொண்டு மூன்றாம் நாலாம் ஐந்தாம் விடைகள் ஏன் விடைகள் அல்ல என்பதனையும் முடிவு செய்ய வேண்டும் அனுபவத்தையின் போது கதிருவாக தொடங்கும் கதிர் எஸ்ட உடுவுரு உடுவுருவில் இருந்து புன் தொகுதிகள் ரெட்டை புன் மையத்தி இலையிறந்து ட்ரிபியூலின் வகைக்குரிய நுண்புண் குழலுருக்கள் காதிர்க்கிறதால உருவாகின்ற செயற்பாடு அனுபவத்தையின் போது இங்கே எங்களுக்கு இளையுறு பிரிவில் முன் அனுபவத்தை அனுபவத்தை அனுபவத்தையின் போது கதிர் உருவாக தொடங்கும் என்றது அதற்கு முதல்லேயே கதிருருவாக என்ற படியால் தவறான கூற்றாக இருக்கும் நாலாவது விட எஸ் அவத்தையின் போது சிந்தெசிஸ் சிந்தெசிஸ் நாட் சிந்தெட்டிக் சிந்தெசிஸ் எஸ் அவத்தையின் போது குரோமெட்டின் நார்களின் ஒடுக்கம் நடைபெறும் டிஎன்ஏயினுடைய தொகுப்பும் ஹிஸ்டோன் வகைக்குரிய தொகுப்பும் நடைபெற்று ஹிஸ்டோன் வகை புரத மூலக்கூறுகளினுடைய திரட்சிகளின் மீது மணியுறு திரட்சிகளின் மீது டிஎன்ஏ சுருண்டுருண்டு கொள்றதால் எங்களுக்கு இந்த குரோமெட்டின் ஆக்கம் நடக்குது குரோமெட்டினுடைய ஒடுக்கம் எங்களுக்கு நடைபெறுகின்றது முன்னவத்தையில் பிரதானமானது என்ற படியால் எசவத்தையில நடந்த செயற்பாடுகளால் குரோமேட்டின் கண்ணுக்கு தென்படுகின்றது வெறுங்கண்ணுக்கல்ல ஒளி நுணுக்கு காட்டியினுடைய உயர்வலுவின் கீழாக கண்ணுக்கு தென்படுகின்ற செயற்பாடானது முன்னவத்தையில் நடைபெறுகின்ற படியால் நாங்கள் இது தவறானது என்ற முடிவுக்கு வருகின்றோம் அஞ்சாவது விட மேன்முக அவத்தையின் போது குளியவுரு பிரிவு நடைபெறும் இங்கே குளியவுரு பிரிவு நடைபெறும் குளியவுரு குளியவுருவுக்குள்ள காணப்படுகின்ற கூறுகள் ரெண்டு மகற்கலங்களுக்குள்ளையும் பிரித்தொதுக்கப்படுகின்ற செயற்பாடு பிரிவு சைட்டோகைனசிஸ் கலவட்டத்தில குளியவுரு பிரிவு ஒரு தனியவத்தை என் அவத்தையை தொடர்ந்து வருகின்ற அவத்தை தவிர மேன்முக அவத்தைக்குரிய செயற்பாடல்ல மேன்முக அவத்தையின் போது நிறமூர்த்தங்கள் ஒவ்வொன்றினுடைய மையப்பாத்துக்கள் பிரிகின்றமையும் அரநிறவுருக்கள் முனைவுகளை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்றமையும் ஆன செயற்பாடுகள் தான் நடைபெறும் வைசிவா மறுதலைகளாக ஒன்றுக்கொன்று முரணான வகையில் நாங்கள் எங்களோட தகவல்களை செவ்வ பார்த்து கொள்கின்றோம் சரி பார்த்து கொள்கின்றோம் விடை சரியானது என்பதை உறுதிப்படுத்துறதற்கும் அதே நேரம் தரப்பட்ட துலங்கள் பிழையானது என்பதனை உறுதிப்படுத்துறதற்கும் ஏனென்றால் விடு என்பது எப்பவும் சரியான துலங்களை ஆகத்தான் இருக்கும் எனவே சரியான துலங்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் நாங்கள் செவ்வ பார்த்துக்கொள்கின்றோம் வினாக்களில் சில வேளைகளில் ஒரு தகவல் சரியானதாகவும் ஒரு பிரிவு சரி ஆனால் அதற்குறித்தான அவத்தை ஒரு பிரிவுக்குரிய சைட்டோகைனசிஸ் ஃபேஸாக இல்லாமல் மேன்முகஅவத்து என்று தரப்பட்டிருக்கின்றமை பிழையானதாக இருக்கும் எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு முறைகளையும் நாங்கள் விடைய தெரிவு செய்யறதற்காக எங்களால் முடியும் பிள்ளைகள் ஏனென்றால் எங்களோட சிந்தனை ஓட்டம் பல் பரிமாணங்களில் பல் தளங்களில் நாங்கள் ஏக்க காலத்தில் தொழிற்படக்கூடியதாக இருக்கிற எவ்வாறாயினும் ஒவ்வொரு வினாவையும் மிகவும் நிதானமாக இப்போ ஐந்தாவது வினாவோட தொடர்பான விடயத்தை கை சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் நாலாவது வினாவிற்கான விடை தெரிவை பற்றிய சிந்தனை குறுக்கிடக்கூடாது அந்த வகையில் மிகவும் நிதானமாக ஆறுதலாக நீங்கள் வினாத்தாளில் இருக்கிற வினாக்களை அணுகிக்கொள்ள வேணும் அந்த வகையில் அணுகி நாங்கள் தெரிவு செய்த விடை இலக்கம் ரெண்டு ஆக ஏனைய ஒன்று மூன்று நாலு ஐந்து ஆகிய விடைகள் தவறானவை என்பதனால் மிக திருத்தமான விடை ரெண்டு ரெண்டு சரியான விடையாக இருக்கும் வினாத்தாள் ஒன்றை கலந்துரையாடுகின்ற வேளையில் நீங்கள் அவற்றோட தொடர்பான தகவல்களை மீண்டும் மீண்டும் பாடத்திட்டம் வழிகாட்டிகள் வளநூல் பிரிவுகளோடு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறாவது வினாவுக்கு செல்கின்றேன் ஆறாவது வினா குளோரஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது சரியானது என குறிப்பிடப்பட்டிருக்கு சரியானதுக்கு கேட்கல உங்களுக்கு வினாத்தாளில் சரியானது என்று சொல்லு போல் பண்ண என்ற தேவை அதாவது தடித்த எழுத்தில் அடையாளப்படுத்தப்பட வேணுமென்ற தேவை இல்லை ஏனென்றால் நேரடியாக சரியான தகவலை கேட்கின்றபடியால் எங்களுக்கு அதனை பற்றிய மேலதிக சிந்தனையின் பொருட்டு நாங்கள் அதனை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை ஆனால் நீங்கள் வினாத்தாளில் எதிர்மறையான வினாக்கள் வரும் பொழுது உதாரணமாக பிழையான அங்கே அது உங்களுக்கு பால் பண்ணப்பட்டு வரும் ஆக குளரஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது முதலாவது விட ஊத்தா நீலம் மற்றும் சிவப்பு ஒளிய குளோரோஃபில் அகத்தொறிஞ்சும் ரெண்டாவது விட தாவரங்களில் ஒளியை கைப்பற்றும் பிரதானமான நிறப்பொருள் நிறப்பொருள்ளோரபில் பி ஆகும் பச்சை ஒளியை அதிகப்படியாக கைப்பற்றுவதில் குளோரபில் ஏ வினைத்திறன் மிக்கது தேவைக்கு மேற்பட்டோ ஒளி சக்தியினது அகத்துறிஞ்சலில் விரியத்திலும் குளோரபில் ஏ சம்பந்தப்படும் ஒளித்தொகுதி ஒன்றில் குளோரோபில் ஏ அறுநூற்றி எண்பது நனோமீட்டர் அலநீள ஒளியை அகத்துறிஞ்சுகிறது ஐந்து துலங்கல்களையும் ஒரு தடம் அவற்றின் ஊடாக அவற்றை வாசித்து சிந்தனையை செலுத்தியிருக்கின்றோம் முதலாவது துலங்களுக்கு வருவமென்றால் ஊத்தா நீலம் மற்றும் சிவப்பு நிற ஒளிகள் ஆமாம் குளோரோஃபில் அகத்தொறிஞ்சும் குளோரஃபில்கள் அகத்தொறிஞ்சும் குளோரபில் ஏ அகத்தொறிஞ்சும் குளோரபில் பி அகத்தொறிஞ்சும் எனவே ரெண்டுக்கும் பொதுவாக வினாவில் துலங்களில் குளோரஃபில் எனத்தரப்பட்டிருக்கின்றது சரியானது சரியானதாக இருக்கும் ஏனைய நான்கு துலங்கல்களிலையும் இதைவிட திருத்தமான ஒரு தகவல் இல்லாத பட்சத்தில் இதுவே சரியான விடையாக இருக்கும் எவ்வாறாயினும் நாங்கள் இதர ஏனைய நான்கு துலங்கல்களுடனும் தொடர்பான விவரங்களையும் அவை பிழையானவை என்பதென உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக தாவரங்களில் ஒளியை கைப்பற்றும் பிரதானமான நிறப்பொருள் குளோரோஃபில் பி ஆகும் பிழையான கொற்று குளோரோஃபில் ஏ பிரதானமானது ஒளித்தொகுப்பின் வரலாறு எங்களுக்கு தெரியும் கணவரலாற்றில் தாவர ராட்சியத்தில் முதன் முதல்ல என் ப்ரோட்டீன்ஸ்டாக்களையும் முதன் முதல்ல தோன்றிய நிறப்பொருள் குளோரஃபில் ஏ இன்றைக்கும் தாழ்த்தல் செயற்பாட்டின் பொருட்டான இலத்தனை வழங்குகின்றதில் பங்கு கொள்கின்ற நிறப்பொருள் குளோரஃபில் ஏ மட்டும்தான் ஆனால் வரலாற்றில் அதற்கப்பால கேரட் குளோரபில் பி தோன்றியது கெரட்டினோய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கெரட்டீன் ஜேந்தோஃபில் போன்றியவை போன்றியவை தோன்ற செய்திருக்கின்றன எவ்வாறாயினும் அவை குளோரோஃபில் ஏய அதற்குறித்தான சக்தி மட்டத்தில் ஏவுகின்றதற்கு வேண்டப்படுகின்ற சக்தியின் அளவை அதிகரித்து கொடுக்கின்ற தொழிற்பாட்டில் பங்கு கொள்கின்றனவே தவிர தாழ்த்தல் செயற்பாட்டுக்கு ரோட் ஈரோக்சைட்டினுடைய தாழ்த்தல் செயற்பாட்டுக்கு கணவரலாற்றில் முதற்கட்டங்களில் ஹைட்ரஜன் சல்ஃபைட்டில் இருந்து பிந்திய கட்டங்களில் நீரில் இருந்து புரோட்ரனை எலக்ட்ரனு வழங்குகின்ற செயற்பாட்டில் பங்கு கொள்ளுகின்ற நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ இப்பவும் ஆனால் மேலதிக நிறப்பொருட்கள் மேலதிக சக்தியினுடைய உறிஞ்சலுக்கும் வளங்கலுக்கும் அரிட்டலுக்கும் காரணமானவையாக காணப்படுகின்றன என்பது நாங்கள் அறிந்த செயற்பாடாக இருக்கும் தாவரங்களில் ஒளியைக் கைப்பற்றும் பிரதானமான நிறப்பொருள் குளோரோஃபில் பி ஆகும் என்ற கூட்டு ஏ என்று சொல் சொல்லிவிட்டேன் அல்லது அது தான் தகவல் என்ற படியால் எங்களுக்கு பி என்பது தவறானதாக இருக்கும் க்ளோரஃபில் ஏயும் பியும் சிவப்பு நீளம் ஊதா போன்ற அலநீள வீச்சுக்களை அகத்துறிஞ்சுகின்ற படியால் பச்சை அலநீளம் பச்சை குறித்தான அலநீளம் தாவரத்தில் இருந்து தெரிக்கப்படுகின்ற படியால் நிற அலநீள வீச்சு தெரிக்கப்பட முடியாது தெறிக்கப்படுகின்ற படியால் தான் தாவரங்கள் பச்சை நிறமாக காணப்படுகின்றன என்பது எங்களுக்கு தெரியும் அதால் பச்சி ஒளி கைப்பற்றப்படாது அகத்துறிஞ்சப்படாது அறுவடை செய்யப்படாது அதால்தான் தாவரங்கள் பச்சையாக காணப்படுகின்றன எனவே மூன்றாவது விடையும் தவறானதாக இருக்கும் தேவைக்கு மேற்பட்ட ஒளி சக்தியினது அற அகத்துறிஞ்சலிலும் விரியத்திலும் நான் நினைக்கிறேன் எங்களோட பாடத்திட்டத்தில் ஒளித்தொகுப்புக்கு கீழே பிரதானமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு விடயம் இந்த ஃபோட்டோ ப்ரொட்டெக்ஷன் ஒளி பாதுகாப்பு ஏத்தகைய ஒளியில் இருந்து பாதுகாப்பு அதி தீவிர ஒளிச்சரிவில் இருந்து பாதுகாப்பு ஒளிச்சரிவு கூடுமையாயிருந்தால் சரிவு கூடிய ஒளி அகத்துறிஞ்சப்படும் மேலதிகமான ஒளிச்சரிவு இது தாவரத்தினுடைய நிறப்பொருள்களினுடைய செயலிழப்புக்கு தகர்வுக்கு சிதைவுக்கு காரணமாகிவிடும் இதனால் மேலதிக நிறப்பொருட்கள் குளோரோஃபில் ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம் குளோரோஃபில் பி கரட்டின் ஜேந்தோஃபில் போன்ற கரட்டினாய்ட்ஸ் போன்றவற்றை பொறுத்தவரையில் இந்த மேலதிக ஒளியை தெறிக்க செய்கிறதில் அகத்துறிஞ்சி இழக்க பண்ணச் செய்கிறதில் பங்கு கொள்ள செய்கின்றனவாக இருக்கச் செய்யும் ஃபோட்டோ ப்ரொடெக்ஷன் நான் இந்த வகையில் இந்த வினாத்தாளோட தொடர்பான கலந்துரையாடலில் மேலதிகமாக வலியுறுத்தி செல்கின்ற விவரங்களை தயவு செய்து கருத்தூன்றி கவனியுங்கள் எதிர்காலத்தில் இவை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன் கொள்ளப்படக்கூடியவையாக இருக்கலாம் ஐந்தாவது விட ஒளி ஒன்றில் ஏ அறுநூற்றி எண்பது நிலோமீட்டர் அலநீள ஒளியை அகத்தொறிஞ்சுகின்றது அறுநூற்றி எண்பது அலநீள ஒளி அறுநூற்றி எண்பது அலநீள ஒளி ஒளித்தொகுதி ரெண்டுக்குள்ளே அகத்துறிஞ்சப்படுற அழநீள வீச்சு ஒளித்தொகுதி ஒன்றாலே அகத்துறிஞ்சப்படுகின்ற அலநீள வீச்சு எழுநூறு நெனோமீட்டர்கள் இதுவும் ஒரு விதமான ஒன்றுக்கொன்று முரணான ஞாபகப்படுத்தல் செயற்பாட்டின் மூலம் மனத்தில் இருத்தி கொள்ளப்படத்தக்க விடயம் இங்கே மாறி தகவல் தரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடையும் தவறானதாக இருக்கும் ஆக எங்களை பொறுத்தவரையில் முதலாவது விட திருத்தமான விட ஏனிய ரெண்டாம் மூன்றாம் நாலாம் ஐந்தாம் விடைகளை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு விதத்தில் பிழையான குற்றுக்கள் உள்ளடங்கி இருக்கின்றபடியால் இந்த நாலு விடையும் பிழையானதாக இருக்கும் ஆக எங்களை பொறுத்தவரையில் மீண்டும் திரும்ப இந்த ஆறாவது வினாவில் வடிவா பாருங்கோ பிள்ளைகள் எங்களோட பாடத்திட்டத்தோட தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் சேர்த்து கருத்தூன்றி கவனித்து மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள பாருங்கோ இதற்கு முன்னர் இருந்த உயிரியல் வினாத்தாள்கள்லேயோ அன்றி தாவரவியல் வினாத்தாள்கள்லேயோ நீங்கள் இந்த குளோரோஃபில்களோட தொடர்பான அகத்தொறிஞ்சல் அலநீளங்களாக சிவப்பும் நீளமும் தான் கருத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றமைய கருத்தில் கொண்டிருப்பீர்கள் ஆனால் எங்கள் பாடத்திட்டத்தில் மேலதிகமாக ஊதாவும் குறிப்பிடப்பட்டிருக்குது அது தவிர ஒளி பாதுகாப்போட தொடர்பான விபரங்களும் ஏனைய விடயங்களை பொறுத்தவரையில் ஒளி ஒளித்தொகுதி ஒன்று ஒளித்தொகுதி ரெண்டு ஒளி தொகுதிகளினுடைய அலநீள அக வீ அகத்தொறிஞ்சல் வீச்சுக்கள் போன்ற விபரங்கள் அத்தனையும் ஏற்கனவே எங்களால் எங்களினுடைய நடைமுறையில் இருந்த தகவல்களில் உள்ளடங்கப்பட்டிருந்த விடயங்களாக இருக்கும் இறுதியாக ஆறாவது வினாவின் பொருட்டான மிக திருத்தமான விடை முதலாவது விடையாக இருக்கும் எனவே இதுபோல் நீங்கள் பல்வேறு வினாத்தாளில் வினாவுக்குரிய விடைகளை தெரிவு செய்துகின்ற போகைக்குள்ள பென்சிலால் அந்தந்த கூற்றுக்களுக்கு குறித்தான சரி பிழை போன்ற விடயங்களை வினா வினாத்தாளில் குறித்து கொண்டு செல்வீர்களேயா இருந்தால் உங்களுக்கு விடைய விடை தெரிவ இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எதிர்மறை வினாக்கள் தடித்த எழுத்துக்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் மிக உங்களுக்கு ஒரு வினாவின் பொருட்டு ரெண்டு நிமிஷ கால பகுதியை ஆக கூடுதலாக செலவழிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த விதமாக மீண்டும் மீண்டும் எனவே ஒரு வினாவை பொறுத்த வரையில் நீங்கள் ரெண்டு தடவை மீண்டும் மீண்டும் சரி பார்த்து விடை தெரிவை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பரீட்சை திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட பரீட்சை வழிகாட்டல் அறிவுறுத்தலில் குறிப்பிட்டபடி தற்செயலா இந்த வினாவின் பொருட்டு விடை நீங்கள் கற்றுக்கொள்ளாத விவரமாக இருந்தால் அதனை நிறு விட்டுட்டு தொடர்ந்து மேற்சென்றால் போதும் ஒரு வினா தவறுது அல்லது பிழைக்குது என்றதற்காக நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை எங்களுக்கு சில வேளைகளில் நீங்கள் தவறுதலாக அல்லது உங்களால் எத்தனித்துக்க முடியாமல் போன வினா சில வேளைகளில் மதிப்பீட்டின் போது புள்ளி வழங்கும் திட்டத்தில் எல்லா விடைகளுக்கும் உரித்தான வினாவாக கூட அமைகிறதற்கான சாத்தியம் இருக்கலாம் என்பதனை மனதிற்கொள்ள வேண்டும் மாணவர்களே பல்தேர்வு வினாத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் ஆறு வினாக்கள் தொடர்பாகவும் இதுவரையில் நான் கலந்துரையாடச் செய்த நான் இந்த கலந்துரையாடலின் போது பரீட்சை நோக்கில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பல்வேறு விவரங்களையும் குறிப்பிட்டேன் என்பதனை கவனியுங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டுமென வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் தொடர்ந்து சந்திக்கும் வரையில் அடுத்த வினாக்களின் பொருட்டான கலந்துரையாடலின் பொருட்டு சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்